Hi friends, welcome to Chitukuru Kitchen. Today சமையல் என்ன பண்றோம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரவா லட்டு செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தோம்னா ரவா 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் பால் எடுத்துக்கேன். 1 கப் sugar எடுத்துக்கேன். 1/2 கப் நெய் எடுத்துக்கங்க. எந்த கப்ல ரவா எடுத்துக்கணும் அதே கப்ல sugar பால் எடுத்துக்கங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்த்தோம்னா पारें पेन ना का स्पून नेय विटकल अवय वरतेकल अमलिए हई पड़ा रवय ना वरतेकल பாருங்க ரவை இது மாதிரி தனி தனியா வர மாதிரி வறுத்துக்கணும் நல்ல வாசனையா நல்ல வாசனை வரணும் ரவை அப்படியே நெத்திக்கலாம் இதுக்கு மேல விட்டா தீஞ்சிரும் ரவை நல்ல கருக விடாம நல்ல வெள்ள வெள்ளையா எடுத்துக்கணும் இது வந்து மிக்ஸில நல்ல ஆற விட்டு மிக்ஸில பவுடர் பண்ணிக்கணும் ரவை ஆறட்டும் அதுக்குள்ள sugar பவுடர் பண்ணிக்கலாம் ரவை ஆறணும்னா ரவையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் मुंद्री वरते स्पून नेय विटकल मुंद्री ना वरते பாருங்க sugar powder பண்ணி எடுத்துட்டேன் ரவை பாருங்க ரொம்ப நைஸ் பண்ணவேனா ஒரு ரவை வந்து ரெண்டே வாரம் ரவையா இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி திரு திருன்னு இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க இப்ப ரெண்டே ஒட்டுக்கா போடலாம் இது நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் ना मिक्स पड़ा पाल सूड़ पड़ी वजचर पाल हीटा नीटा अब मट पाको अफ्टा रवा उ ना पेसेज विटकल परीच मुंद्रि परीचरकोटकल कलरी विटकल கொஞ்சம் சூடா இருக்கும்போதே புடிச்சிரணும் ஆறினா நான் குடிக்க வராது பாருங்க கட்டில நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணி வச்சிருக்க நெய் பால் வந்து ஆப்ஷன் தான பால் வேணா விட்டுக்கலாம் இல்ல நீங்க நெய்யே ஊத்தி கூட குடிச்சுக்கலாம் நான் ரொம்ப தேகட்டுனால கொஞ்சம் பால் ஊத்திக்கிறேன் वह नय ऊतम पिटिकल पाल और टम्लर देवपड़ा कुछ वीट ऊतिका हो कुछ पाल ऊती कुछ कुछ चिना चिना उर पिछड़कल फा ऊती पेसकूड़ा पाल नूती अद मट पेज उर ऊतन कुछ सूडा कई पर अल्प पात उटिको सुगर अल तर नमक सईज उ अईज पिछड़कल ना इिड़को पाल ऊतना कुछ साफ्टा इला वे क्रिस्पिया वो अभी पाल ऊतम नये ऊती पिटचिकल उ पिछड़ी वजचिकल इतमी एल उ पिछड़ी वजचिकल
பாருங்க ரொம்ப சாஃப்ட்டான டேஸ்டான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. ஒரு உருண்டை பிடிச்சி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் சாப்பிட்டா நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க. பால் வேணாம், கிறிஸ்பியா வேணா பால் இல்லாம கூட நீங்க பிசைஞ்சுக்கலாம், நல்லா இருக்கும். வெறும் நெய் விட்டே பிசைஞ்சுக்கலாம். நான் பால் ஊத்தி கொஞ்சம் சாஃப்ட்டா வேணுங்கிறக்காக. நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க ட்ரை பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு 4 டேஸ் வரைக்கும் இது ஒன்றும் ஆகாதுங்க, கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.